டியூப் தமிழ் வணக்கம். டென்மார்க்கில் ஒவ்வொரு 4 ஆண்களுக்கும் ஓர் ஆணினுடைய வாழ்க்கை மிகவும் ஆபத்தானதாகவும் சுகாதார வீழ்ச்சி கொண்டதாகவும் இருப்பதாக அதிர்ச்சி அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அந்த அறிக்கை கவலையையும் அத்தோடு கலந்து வைத்திருக்கின்றது. சமுதாய வாழ்க்கையில் கவலை தரும் வாழ்க்கை இவர்களுக்கு எங்கிருந்து ஏற்பட்டது? இந்த சமுதாயத்தில் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையானது இத்தகைய துயரத்தை கொடுத்து அவர்களுக்கு உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று டென்மார்க்கினுடைய பிரபல உளவியலாளர் ஸ்வென் ஓவ மார்டின் கூறிய கருத்து ஊடகங்களில் முக்கியம் பெற்றிருக்கின்றது. மனதில் ஏற்படும் கவலையானது படிப்படியாக காலம் நீண்டு கொண்டே சென்று அதற்கு ஒரு முடிவு இல்லாமல் விரைவாக மரணிக்க நேரிடுகின்றது என்றும் அவர் கூறுகின்றார். 18 to 30 வயதிற்கு இடைப்பட்டவர்களில் 4 பேருக்கு ஒருவர் இத்தகைய உளவியல் பிரச்சனையால் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 30 to 49 வயதை எடுத்துக்கொண்டால் இது மேலும் தீவிரமாக இருக்கின்றது. ஒவ்வொரு 3 பேருக்கும் ஒருவர் என்கின்ற நிலையில் இத்தகைய மனப்பாதிப்பு இருக்கின்றது. இதனால் சமுதாய நலவாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பெண்களை விட ஆண்களுக்கே இது பிரச்சனையாக இருக்கின்றது. வாழ்க்கை துணை இல்லாத துயர் வாழ்வு இதில் பெரும்பாலானவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. மேலும் ஆண்கள் சமூகத்தால் தவறாக மதிக்கப்படும் நிலை ஒன்றும் இவர்களுடைய உளப்பாதிப்பிற்கு காரணமாக இருக்கின்றது. இதனால் இவர்களுடைய வாழ்க்கை குறுகல் அடைகின்ற 4/3 பங்கு நீண்ட காலம் வாழ்வதாக கூறப்பட மாறாக 1/4 பங்கு பின்னடைவு காண்பதாக அது தெரிவிக்கின்றது. பொதுவாக ஆணின் உயிர் வாழும் காலம் பெண்களை விட 4 காலம் குறைவாகவே இருக்கின்றது. இது தனியே ஆண்களின் பிரச்சனை அல்ல, சமுதாய பொருளாதாரத்தில் வீசும் ஒரு சூறாவளி என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இவர்களினால் வேலை செய்ய முடியாமல் நிதானமாக வாழ முடியாமல் போகின்ற பொழுது உழைக்க முடியாத சூழ்நிலை வருகின்ற பொழுது பொருளாதாரத்தை அது பாதிக்கும் என்பது இதனுடைய கருத்தாகும். மேலும் ஓய்வூதியம் பெறும் நிலையில் இருப்போருக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது. இத்தகையவர்களுக்கு உதவி செய்வதற்கு பணியாளர்களினுடைய பற்றாக்குறை பெரும் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். ஆண்களில் பலர் வைத்தியர்களிடம் ஒழுங்காக செல்வதில்லை, தங்களுடைய பிரச்சனைகளை கூறுவதில்லை. வைத்தியர்கள் அவர்களுக்கு இந்த முறைப்படி நடவுங்கள் என்று சொன்னாலும் அதை அவர்கள் கேட்பதும் இல்லை என்று கூறப்படுகின்றது. பெரும்பாலும் மனைவி இருக்கின்ற பொழுது சுகயீனமான இவர்கள் வைத்தியசாலைக்கு அவர்கள் அழைத்து வருவார்கள். அவர்கள் இல்லாத பட்சத்தில் இவர்கள் எல்லாவற்றையும் கைவிட்டு விடுகின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. 77 வயதுடைய பிய ஹென்சன் என்கின்ற டேனிஸ்காரர் கூறுகின்ற பொழுது தான் தனிமையில் இருப்பதாகவும் கதைக்க ஆட்கள் இல்லை என்றும் திடீரென எல்லாமே இழந்து போன வெற்றிடம் ஏற்படுவதாகவும் குறிப்பிடுகின்றார். உளவியலாளர் ஸ்வென் ஓவ மாட்சன் இது பற்றி கூறுகின்ற பொழுது இது தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பிரச்சனை என்றும் கூறுகின்றார். 25% ஆண்களினுடைய வாழ்க்கை சீரழிந்து போய் இருப்பதற்கான காரணம் இந்த சமுதாயமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஆண்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற விவாகரத்து, அவர்களுடைய பலதார மனம் போன்ற பல பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் சூறாவளியாக வீசி வருவதும் அது உளத்தை பாதிப்பதும் விரைவு மரணத்தை ஏற்படுத்துவதும் இந்த அதிர்ச்சி அறிக்கை தருகின்ற ஆதாரமாக இருக்கின்றது. இதிலிருந்து இவர்கள் தப்பி பிழைப்பதற்கு என்ன வழி? இது மிகவும் கடினமானதாகவும் நீண்டகால வரலாற்று வீழ்ச்சியாகவும் இருப்பதை மறக்க முடியாது. பிரான்சில் பாராளுமன்ற தேர்தல் வரும் 30 June, 7 July 2 தினங்கள் நடைபெற இருக்கின்றது. 2017 இப்போதைய அதிபர் எமானுவேல் மேக்ரோனுடைய கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற்றது. ஆனால் முதல் சுற்றில் 28% வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார்கள். ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் மேக்ரோனுடைய கட்சி 15% வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கின்றது. பிரான்சி அதிபருடைய பதவிக்காலம் மேலும் 3 இருக்கின்றது. 65% அவரை ஆதரிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த தேர்தலானது அவருக்கு சங்கடங்களை ஏற்படுத்தலாம் என்று கருதப்படுகின்றது. இந்த தேர்தல் 3 பெரும் நிலைமைகளை உருவாக்கும். 1, பெரும்பான்மையில் அதிபர் வெற்றி பெற்றாராக இருந்தால் எஞ்சியிருக்கின்ற 3 காலங்களும் அவருக்கு இலகுவாக இருக்கும். இல்லையேல் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இழந்த நிலையில் அவர் தன்னுடைய ஆட்சியை நடத்துவது கடினமாக இருக்கும். 2, மரீனா லீபென்னுடைய கட்சி வென்றால் பெரும் தலைவலியாக மாறும். 3, தேர்தல் முடிவுகள் கட்சிகளினுடைய பெரும்பான்மையிலே மிக அருகருகாக நிற்குமாக இருந்தால் பிரதமரை தேர்வு செய்வது பெரும் தலைவலியாக போகும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த 3 பெரும் நெருக்கடிகள் வரலாம் என்கின்றார்கள் நிபுணர்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஆதார சுருதியாக இருக்கின்ற பிரான்சில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த இக்கட்டான நிலையானது ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் பாதிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.